அடுத்தடுத்த தோல்வியால் மனம் நொடித்துள்ள நயன்தாராவுக்கு அடுத்த பேரிடியாக பால் இந்தியா பட வாய்ப்பும் பறிபோயுள்ளது. ஏற்ற இறக்கங்களுடன் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் திரையுலகில் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் பெறுபவர் நடிகை நயன்தாரா. சில சறுக்கல்களுக்கு பிறகு அடுத்தடுத்த வெற்றி படங்களாக குவித்து வந்த நயன்தாராவுக்கு கனெக்ட், அன்னபூரணி ஆகிய படங்கள் படு தோல்வியை வழங்கின. இரு தோல்விகளுக்கு பிறகு பாலிவுட் கொடுத்த வரவேற்பால் நடிகர் ஷாருக் கான் கூட்டணியில் வெளியான ஜவான் படத்தில் கதாநாயகியாக நடித்ததன் மூலம் எழுந்த மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திய நயன்தாரா அடுத்ததாக பாகுபலி புகழ் நடிகர் பிரபாஸுடன் கண்ணப்பா படத்தில் கதாநாயகியாக அறிவிக்கப்பட்டார். புராண கதையான இந்த படத்தில் சிவனாக பிரபாஸும் பார்வதியாக நயன்தாராவும் நடிப்பதற்கு ஒப்பந்தமாக இருந்தனர். பான் இந்திய படமான கண்ணப்பா படம் மட்டுமே கைவசம் இருந்த நிலையில் தற்போது திடீரென அந்த பட வாய்ப்பு பறிபோயிருப்பது நயன்தாராவை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. கண்ணப்பா பட வாய்ப்பு திடீரென பிரபாஸிடமிருந்து பாலிவுட்டின் அக்ஷய் குமாருக்கு சென்றுள்ளது. இதன் மூலம் அவர் தெலுங்கு பட உலகில் கதாநாயகனாக களமிறங்கினார். அதே சமயம் நயன்தாராவுக்கு பதில் காஜல் அகர்வால் இந்த படத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். பான் இந்தியா படத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதால் கடும் அப்செட்டில் ஆழ்ந்துள்ளார் நயன்தாரா. இதனால் இடைப்பட்ட இந்த சமயத்தில் மோலிவுட்டில் சேட்டன்களோடு சில படங்களில் நடிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளாராம் நயன்தாரா. கதை கேட்கும் படலத்தை நயன்தாரா ஆரம்பித்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் கிசுகிசுத்து வருகின்றன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.